வெல்கம் டு மை சேனல் ராஜி ஸ்ரீஸ் இன்றைக்கி நம்ம டோனட்ஸ் எப்படி வீட்லேயே சுயா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா ஒன் கப் பவுடர் சுகர் ஒன் டேபிள் ஸ்பூன் கர்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒன் டே ஒன் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒன் டீஸ்பூன் கீ ப்ளஸ் ஆயில் டூ டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு ஃபுட் கலர் ஆப்ஷனல் மில்க் பவுடர் ஒன் கப் ஆப்ஷனல் காய்ச்சின பால் ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக ஒன் கப் சுகர் ப்ளஸ் ஒன் கப் வாட்டர் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாவு பஸ்னி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா அதுக்கப்புறமா மில்க் பவுடர் ஆப்ஷனல் optional பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கர் கீ இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் மாவோடு நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்க் ஊற்றி வந்து என்ன பண்ணலான்னா பிசினிக்கலாம் நல்லா லூஸாக பிசையணும் அண்ட் சாஃப்டாக பிசையணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா பிசினிங்கன்னா உங்களுக்கு டோனட் நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாக வரும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க அப்போ தான் நமக்கு டோனட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம டோனட் பண்ணும்போது நார்மலாக ஈஸ்ட்டு எக்கு அண்ட் பட்டர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்த இது எதுவுமே யூஸ் பண்ணலை அதனால நம்ம கண்டிப்பாக மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா பிசையணும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக அந்த அந்தளவுக்கு நமக்கு டோனட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் மாவு ஊறிக்கிட்டே இருக்கிற இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வந்து ஆல்ரெடி மாவோடையே சுகர் நம்ம லைட்டாக போட்டிருக்கோம் ஸோ நான் வந்து சுகர் சிரப் பண்ணுறதுக்கு வந்து கம்மியாக தான் ஒன் கப் சுகர் எடுத்திருக்கேன் மேபி நீங்கள் நல்ல சுகர் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லோ கலர் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் அதனால நான் வந்து எனக்காக நான் கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அதை பிடிக்கலனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை அது நல்லா கொதித்து தளத்தில் நல்லா கொதித்து வரும்போது லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் இப்போது டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு நம்ம மாவு எடுத்து நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு பின்னல் மாதிரி பின்னி அதை வட்டமாக ச உருட்டி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம மாவில் நமக்கு பி பிடித்த மாதிரி ஷேப்பில் வந்து உருட்டி வச்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக தான் நம்ம வந்து டோனட்ஸ் வந்து சுட்டி எடுக்கணும் இல்லைனா ரொம்ப கருகிரும் வெளியே வந்திருக்கோம் உள்ளே வந்திருக்காது ஸோ ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி மெது மெதுவாக போட்டு ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் டோனட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதும் லைட்டாக எடுத்த உடனே நம்ம சுகர் சிரப்பில் போட வேணாம் கொஞ்சம் ஆறுனட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கு மேலேயும் சுகர் சிரப் படுற மாதிரி ஊழ்த்தி விட்டுக்கலாம் இதை இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஓரணும் அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு நாள் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்